கௌசிகன், சாரி டு டிஸ்டர்ப் யூ ஆன் சண்டே. நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? இட்ஸ் ப்ரெட்டி அர்ஜென்ட். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் மிஸ்டர் கோசிகன். ரெண்டு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும், அதான் வர சொன்னேன். உங்கள் ப்ராஜெக்ட் சூப்பர் கெப்பாசிட்டர் வாஸ் ரியலி குட். செல்ஃபோன் 10 செகண்ட்ஸில் சார்ஜ் ஆகுதுன்னா இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஸோ ஹியர்ஸ் த குட் நியூஸ், உங்களோட இந்த பிரில்லியன் ப்ராஜெக்ட்க்கு ஃபண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹியர்ஸ் த அட்வான்ஸ் ஆஃப் ₹5 lakhs. மை பெஸ்ட் விஷஸ். ஓகே சார், ஐ ஆம் லீவிங். கோசிகன், ஒரு சின்ன ஹெல்ப்பு, குழந்தை இதை விளையாடும் போது உடைச்சிட்டா, கொஞ்சம் இதை ரிப்பேர் பண்ணி தர முடியுமா? நீங்களும் பவர் இன்ஜினியரிங், நானும் எம்இ பவர் இன்ஜினியரிங். ஆனால் நீங்கள் பாஸ், நான் அசிஸ்டன்ட். ஏன் நீ சம்பாதிக்கணும்னு படித்த, நான் சாதிக்கணும்னு படித்தேன். காலையில் வாங்கினா பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட் ஈஸ்ட் பார்க்கு தான். ஈஸ்ட் பார்க்கா? அது இன்னும் பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? மின்னல்லேருந்து கரண்ட்டா? எப்படி சார் அந்த எனர்ஜியை எந்த கெப்பாசிட்டரில் சேவ் பண்ணுவீங்க? எந்த சயின்டிஸ்ட் அழிய முடியாது. சயின்ஸ் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பெரிமெண்டிங். இட்ஸ் இம்பாசிபிள் சார். ஆவரேஜ் லைட்டிங் எனர்ஜி 1 TW அண்ட் வேர்ல்ட் கன்சியூம்ஸ் 16 TW இன் ஏரியா. ஸோ இதை விட பெஸ்ட் சோர்ஸ் வேறு எங்கேயும் இருக்க முடியாது. எனர்ஜி ஃபில்டர் பண்ணுவோம், யூசிங் டிரான்ஸ்பாண்டர்ஸ் எனர்ஜி ரிசீவ் பண்ணலாம். எஸ், கிராஸ் லூப் மேக்னெட்டிக் டிடெக்டர் மூலமா மின்னலோட டைரக்ஷனை அட்டாக் பண்ணலாம். பெஸ்ட் டைம், வா போலாம். சார் டைம் ஆயிடுச்சு, தாத்தா வேற தனியா இருப்பாரு. நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட பத்திரமா பாத்துக்கிறேன். சார் யாரோட லேப் சார்? பேசாத, சீக்கிரமா சார் சொல்லுங்க சார். அது இப்ப முக்கியம் இல்ல. See, I will give you instructions from here. நீ மேலே போய் ரிசீவரை அட்ஜஸ்ட் பண்ணு. We'll receive lightning in its own direction. அது எப்படி சார் முடியும்? அதுக்கு டிடெக்டர் இருக்கே. We are going to receive 0.001% of diffuse energy only. Nothing will happen, trust me. நீ சீக்கிரமா மேலே போ. சார் நம்ம என்ன பண்றோன்னு தெரிஞ்சுதான் பண்றோமா? தெரிஞ்ச விஷயத்தை செய்தா அதுக்கு இப்ப ரிசர்ச் இல்லை. சீக்கிரமா மேலே போ, குவிக்.
தொட்டாலும் ஒர்க் ஆகல சார். ஆ என்னது சார், காலையிலேருந்து எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் தொட்டாலும் ஒர்க் ஆக மாட்டேன் சார். இ ப்ரஷ்ஷு, ஃபோனு, அவன் சார், சாதாரண பல்பு கூட சார். என்ன சொல்கிற, புரியலை. தாத்தா ஒரு நிமிஷம். என்னாச்சு, ஏன் ஒர்க் ஆகலை? அதான் கேட்குறேன், எனக்கு ஒன்றும் புரியல சார், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. ஆ இங்கே பாருங்க. என்னது இது, எப்படி நடக்கும், நடக்கக்கூடாது. ஹே சூப்பர்டா. ஒன்று, உன் பாடியில் பாசிட்ரான் அதிகமாக இருக்கணும், இல்லை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அதிகமாக இருக்கணும். பட் எப்படி நடந்துச்சு? எம்எஃப். எனிஹவ் ஐ திங்க் யூ ஆர் சூப்பர் ஹியூமன். So? Yes. So, நீங்க சொல்றது வச்சு பார்த்தா நான் ஒரு சூப்பர் ஹீரோ. சரி, என்னோட பவர் சார். இப்படியே இருக்குது, செம்ம பயமா இருக்கு சார். டேக் திஸ் அஸ் அ சான்ஸ் இன் பா. ஃப்ரெண்ட்ஸை நேரில் மீட் பண்ண, தாத்தாவை கூட்டிட்டு வெளியில் போ, ஃபீல் பாசிட்டிவ். சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும், வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், ப்ராமிஸ். தேங்க்ஸ். ஆட்டோ, ஆட்டோ, தாத்தா. ஷிட், தாத்தா எழுந்திருக்கு, தாத்தா. தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன். ஏன் பா, என்னாச்சு? தாத்தா காலையில் ஹார்ட் அட்டாக், எமர்ஜென்சிக்கு ஒரு கால் கூட பண்ண முடியல. சயின்ஸு சயின்ஸ்னு சொன்னியா, எந்த சயின்ஸும் ஹெல்ப்புக்கு வரல. வயசாகிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. சயின்ஸ் என்ன பண்ண முடியும், நான் தான் என்ன பண்ண முடியும்? சரி, எனக்கு எப்போ சரியாகும்? உன்னால் வேலை, சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போச்சு, இப்போ ஒரு லைஃப்பும் போயிடும் போல இருக்கு. சி, அந்த போர்டை பாரு, உனக்கு என்ன தெரியுது? சொல்லு. ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருக்கீங்க. பட் ஐ சி அ லாட் ஆஃப் சொல்யூஷன்ஸ். சயின்ஸ் இஸ் நாட் அபவுட் அச்சீவிங் சக்ஸஸ், வீல் கெட் சொல்யூஷன்ஸ் என்பா, ஐ ஆம் ஷுர். எப்ப பாரு, சயின்ஸ் சயின்ஸ் சொல்யூஷன். ஹே என்பா,
சார், பாம் இங்க இருக்கு சார். இன்பா, a temporary solution. Become a bomb diffuser. Negative charge, electricity மாத்திரதா, positive approach. உன்னாலே உயிரை காப்பாற்ற முடியும். ஒன்னு இல்லை, 1000 உயிரை காப்பாற்ற முடியும். லைஃப்ல எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் சொல்யூஷன் இருக்கு, அதை தேடணும். யூ ஆர் எ ரியல் சூப்பர் ஹீரோ. நீ இருந்த பாம்ப் பிளாஸ்ட் தடுத்ததுல உங்க பங்கு ரொம்ப நிறைய இருக்கு. இந்த கான்செப்ட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? யா, தேங்க் யூ. ஐ நோ தட் ஹியூமன் டிஃப்யூசர் கான்செப்ட் சின்ன வயசுல இருந்து என்கிட்ட இருந்த ஐடியா. மனித ஜாதிக்கு யூஸ் ஆகுற மெனி கான்செப்ட்ஸ் இனியும் என்கிட்ட இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த உலகம் அது பார்க்க போகுது.